ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன் பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ஷனுக்கு இந்தியா நியூசிலாந்து மேட்ச்சில். ஸோ அதே நான் சொன்னல 75 கான்டெஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொன்னேன்ல, ஸோ அதே தான் இன்றைக்கி நான் அந்த கான்டெஸ்ட் போட்டேன். அதே மாதிரி போட்ட மாதிரியே வின் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்தியா நியூசிலாந்து மேட்ச் இங்கே நடக்குதா, கிளிக் பண்ணிட்டேன்னா உள்ளே பாருங்கள். இன்றைக்கி போட்ட டீமில் நான் வின் பண்ணிட்டேன், 300 ரூபீஸ். என் வேலெட்டை பார்க்குறீங்களா? என் வேலெட் காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், என் வேலெட்டில் பாருங்கள், 308 ரூபா ஏறிடுச்சு. ஸோ இங்கே இருக்கா, 300 ரூபீஸா? என் போட்ட டீம் பாருங்கள், இதுதான் நான் போட்ட டீம். 560 பாயிண்ட் இருந்து ஃபஸ்ட் ஒரு டீம் வின் பண்ணிடுச்சு எனக்கு. ஸோ இதுதான் என்னோடய டீமு, நான் இன்றைக்கி போட்ட டீம் வின் பண்ணிட்டேன். ஸோ இதை நான் அப்படியே வச்சுட்டு இருக்க போல, உடனே அப்படியே விட்ரா பண்ண போகிறேன், வேலெட்டில் போகிறேன், விட்ரா அமௌண்ட் கேட்குறேன், விட்ரா கொடுத்துட்டேன். உடனே என்னோடய யூபிஐ ஐடி அமௌண்ட்டை போடுறேன். அமௌண்ட் எவ்வளோ போடுறேன்னா 308 ரூபாயும் விட்ரா பண்ணுறேன். ஏன்னா அதெல்லாம் வைக்கவே கூடாது, அப்படியே எடுத்துடணும். நீங்கள் விட்டே கூடாது, வின்னிங் அமௌண்ட்டை அப்படியே எடுத்துடணும். எதிராக கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ அவன் டிரான்சாக்ஷன் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு 15 ரூபா பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு நம்மளுக்கு மீதி 293 ரூபா கொடுப்பான். கொடுத்துட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். விட்ராயிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. நேராக தான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ தான் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இன்ஃபர்மேஷன் கேட்குது, ப்ராசஸிங் ஃபீ 15 ரூபீஸ் சார்ஜ். ஓகே, அதெல்லாம் பண்ணியாச்சு. எனக்கு காசை போட்டுருக்கு, இதாக கொடுத்துருக்கேன். என்ன நடக்குது பார்ப்போம். இதாக கொடுத்துருக்கேன், ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அதான் விட்ரா பண்ண போகிறேன் அந்த அமௌண்ட்டை. நான் வின்னிங் அமௌண்ட் வந்துருச்சு, நான் விட்ரா அமௌண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இதை பாருங்களேன், இப்போ விட்ரா கொடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்க, ப்ளீஸ் சென்டர் அமௌண்ட் விச் இஸ் லெஸ் தென் 2 ஈக்குவல் டு 293. அதாவது வந்து ப்ராசஸிங் ஃபீ, அதாவது விட்ரா பண்ணுறதுக்கு 15 ரூபா எடுத்துருவான். ஸோ எடுத்துட்டோன்னா இது வந்து மொதல் 3 விட்ராவலுக்கு வந்து 1 மாதத்துக்கு 3 விட்ராவல் ஃப்ரீ. ஸோ நான் ஏற்கனவே 2 விட்ராவலில் எடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த மாதத்துக்கு வந்து எனக்கு விட்ராவலுக்கு வந்து முடிகிற வரைக்கும் 15 ரூபா ஃப்ரீ எடுத்துக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் மந்த் போயிடுச்சுன்னா ஒரு 3 விட்ராவல் ஃப்ரீயாக கொடுப்பான் உங்களுக்கு. அதான் டிரான்சாக்ஷன் இந்த 15 ரூபா பிடிக்காமல் எனக்கு அமௌண்ட்டு கொடுப்பான். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஓகே, அதாவது இப்போ நான் 293 போட்டால் தான் அவன் 15 ரூபா இதில் பிடிச்சிக்கிட்டு எனக்கு அமௌண்ட்டை 293 அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவான். ஸோ வாங்க நம்ம அக்கௌண்ட்டில் ஏறுறதை பார்ப்போம். 293, ஸோ அது கூட விடுங்களேன். இப்போ நம்ம எப்படி என்டர் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். 300 ரூபாத்துலேயும் நான் கொடுக்குறேன். ஒரே நிமிஷம், எனக்கு ஒரே டவுட் இருக்கிறதுக்காக பார்க்குறேன். என்ன சொல்லியிருக்கான், 293.52 கேட்குறான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா 293.52 அமௌண்ட்டையும் நம்ம உள்ளே கொடுத்துருவோம், ஓகேவா? எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோ சொன்னால் 293, ஓகே. இந்த அமௌண்ட்டையும் நம்ம இதில் கொடுத்துருவோம், 293.50. இந்த அமௌண்ட்டை நம்ம இப்போ வித்ட்ரா பண்ணுறோம், அவள் தான் பார்ப்போம். கன்ஃபார்ம் கேட்குது, கம்பெனி கொடுத்துட்டேன், ரெக்வஸ்ட் ரிசீவ்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ப்ளேஸ் ஆக போகுது நம்ம அக்கௌண்ட்லேருந்து, இந்த இதுலேருந்து நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆக போகுது. இதோ பாருங்கள், என் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. டாப் பண்ணு 300 ரூபா, ஒரே மேட்ச்சில் போட்டு 300 ரூபா எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம் அமௌண்ட்டில் போட்டு டக்குன்னு. என்னன்னா டக்குன்னு போட்டோமா, டீம் போட்டோமா, ஒரு 375 ரூபா கண்டஸ்ட் போட்டோமா, கரெக்டாக 300 ரேங்க், 400 ரேங்க்குள்ளே ஈஸியாக வரலாங்க, ஓகேவா? 400 ரேங்க்குள்ளே போட்டு அழகாக நம்ம எடுத்துடலாம். ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். என்னென்னா இப்போது வந்து ஒரு டீம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 75 ரூபீஸ், அதாவது நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக டீம் போட்டிங்கன்னா 75 போட்டு கரெக்டாக அமௌண்ட் எடுத்துடலாம். ஆனால் அது கரெக்டாக நீ எக்ஸாக்டாக போடுவீங்களா அப்படிங்கிறது வந்துங்கிறது நம்மளுக்கு டவுட் தான். பட் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக அமௌண்ட் கண்டிப்பாக ஈஸியாக அமௌண்ட் இந்த 400 ரேங்க்குள்ளே வந்துடலாம். ஸோ அதுக்கு வந்து இருக்குது. ஆனால் 3 டீம் நீங்கள் போட்டு ப்ராபபிலிட்டி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 டீமில் நீங்கள் வந்து ஏதாவது டீம் போடுறீங்க. இன்றைக்கி நான் ஒரு 3 டீம் போட்டேன், 3 டீமுக்கு 275 ரூபா ஸ்பெண்ட் பண்ணேன். என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு டீம் நான் இன்றைக்கி கான்வே போடாத டீமில் அந்த இதை நான் காட்டுறேன் பாருங்க. கான்வே போட்டிருந்தேன்னா இன்றைக்கி நான் வந்து 2 டீம் எனக்கு வின் பண்ணியிருக்கோம். ஸோ 600 ரூபா என் அக்கௌண்ட்டில் இறங்கியிருக்கோம். ஸோ நான் கான்வே போடாததுனால எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு 300 ரூபா மிஸ் ஆகிருச்சு. அடுத்த 600 ரூபா எனக்கு வந்திருக்கும். ஸோ இந்த டீம் பாருங்கள், 1436 பாயிண்ட் எடுத்திருக்கேன்.
அந்த இல்லை அதாவது இல்லை இல்லை அதுக்கு மேலே உள்ள ஆ ஸோ இந்த டீம் 483 பாயிண்ட் வாங்கியிருக்கேன்னா ரோஹித் சர்மா இருக்கான் கேப்டன் போட்டிருக்கேன், சுமன் கில்ல கேப்டனாக போட்டிருக்கேன், ரோஹித் சர்மா வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன், எல்லாருமே இருக்கான். கான்வே நான் போடாமல் விட்டுட்டேங்க, எப்போவுமே நான் கிளின் ஃபிளிப்ஸும் கான்வேவும் உள்ளே போடுவாங்க, சரி இப்போ ஃபின் ஆலனையும் கான்வேவும் உள்ளே போடுவேன், ஆனால் நான் அதை போடாமல் இன்னைக்குன்னு பார்த்து இந்த ஃபிலிப்ஸை தூக்கி உள்ளே போட்டேன். எதுக்கு நான் போட்டேன் இப்போ கூட யோசிச்சுட்ருக்கேன். எப்போவுமே கான்வேங்கிறது இந்தியன் பிச்சர்லாம் சூப்பராக விளாடுவான், ஸோ இன்றைக்கி போடாமல் விட்டுட்டேன் கான்வேவை. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு அதனால் வந்து இந்த டீம் எனக்கு போயிடுச்சு. ஸோ இந்த டீம் எனக்கு போயிருந்துச்சுன்னா 600 rupees வந்து என் அக்கௌண்ட்டில் ஏறி இருக்கும். தெரியாது எனக்கு வந்து 300 வந்து எனக்கு லாபமாக இருந்திருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, நீங்கள் ஒரு டீம் போட்டிங்க எக்ஸாக்ட் நான் முன்னெல்லாம் ஒரு டீம் தான் போட்டுட்ருப்பேன், அதுவும் போட்ட அமௌண்ட்டில் வந்து எனக்கு 300 வந்துட்டு இருந்துச்சு. 2 மட்டும் எனக்கு கிடைக்காமல் போயிடுச்சு, கிடைக்கல எனக்கு 2 கிடைக்கல. ஸோ 75 வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் தான் நான் யோசித்தேன், ஒரு மூணு டீம் நம்ம போட்டுட்டு மூணு டீமில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டீம் ப்ராபபிலிட்டியில் வந்துடும், கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டீம் வந்து கண்டிப்பாக நம்ம வின் பண்ணிடுவோம் இன்றைக்கி பண்ண மாதிரி. ஓகேவா, ஒரு டீம் கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம் ஓகேவா. ஆனால் இன்னொரு டீம் வந்து நம்மளுக்கு விழுந்துச்சுன்னா லக் தானே. இப்போ இன்றைக்கி எனக்கு கான்வே போன மாதிரி, ஒருவேளை நான் கான்வே வந்து எப்பொழுதும் போடுற மாதிரி இன்றைக்கும் கான்வே நான் உள்ளே போட்டிருந்தேன்னா ஐ கெட் 600 rupees. இதே மாதிரி இன்னும் ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நான் பார்த்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன். ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, T1, T2, T3, T4 சொல்லிட்டு 5 டீம் ஒரே டீமாக போட்டார், ஒரே டீமாக போட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் எதுவுமே மாற்றாமல் ஒரே மாதிரியே 5 டீம் போட்டார். என்ன ஆச்சுன்னா அந்த 5 டீமும் வந்து உள்ளே வந்துருச்சு, 300 வந்துருச்சு. பார்த்தா 5 பார்த்தீங்கன்னா 300 போட்டால் 5 × 3 = 15, 1500 விட்ரா பண்ணியிருப்பார் அவர். ஸோ இந்த மாதிரி இந்த காண்டெஸ்ட் வந்து 1500 வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ 5 டீம் சூப்பராக போட்டோம்னா. ஸோ இது மாதிரி இந்த வீடியோ இருக்குது, எதுக்கு உங்களால் இது மாதிரி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் இருக்குது. இன்னும் T20 வீடியோ இருக்குது, அதுக்கான ப்ரிடிக்ஷன்ஸ்க்கான பிளேயிங் லெவனும் நான் போடுறேன். அதே மாதிரி இந்த ஆப்பில் போய்ட்டு my11circle ஆப் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் விளையாடுங்க. அதுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனும் அந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் IPL நிறையா வரும்போது சும்மா நீங்கள் வந்து பாக்கெட் மணி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சும்மா சாதாரணமாக இன்வெஸ்ட் பண்ணி சும்மா அழகாக வந்து ஒரு 400 ரேங்க்குள்ளே நீங்கள் சும்மா ஒரு போர்ட்டு போட்டு நீங்கள் பாட்டு உட்காந்துருந்தோம்னா முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 300 வந்துருக்கிற ஒரு லாபம் தானே. ஸோ இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கேம் தான். ஸோ ரொம்ப ஹையாலாம் போட்டு இன்வெஸ்ட்லாம் பண்ணிகிட்டே இருக்காதிங்க, சும்மா போட்டு விடுங்க, சும்மா நார்மலாக போட்டு விடுங்க, ஒரு 3 போட்டு விடுங்க. மேக்ஸிமமே இந்த கான்டெஸ்ட்டில் 75 கான்டெஸ்ட்டில் 5 டீம் தான் போட முடியும். ஸோ உங்கள் இஷ்டம், 5 டீம் போகிறதான் போடுங்க, ஒரு டீம் போகிறதான் போடுங்க, ஒரு ப்ரெடிக்ஷன் தானேம்மா. ஒரு 10 நீங்கள் போடுறீங்க, போட்டால் அதில் வந்து உங்களுக்கு வின் பண்ணுறோம். ஸோ வின் பண்ணுறது உங்கள் ஐடியாவில். ஸோ வேறு எதுலேயும் போட்டு எந்த கான்டெஸ்ட்லேயும் போட்டு ஹை ஹியூஜ் அமௌண்ட்லாம் இழக்காதீங்க. ஏன்னா இதுவே இந்த 400 வர்றது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக சூப்பராக நீங்கள் டீம் போட்டிங்கன்னா ஈஸியாக அவ்வளோ வந்துடலாம். ஸோ அதுக்காக சொல்கிறேன். சரி ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச்சில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அதே மாதிரி பிளேயிங் லெவனை பற்றியும் சொல்கிறேன், யார் யார் உள்ள விளாண்டுவாங்க, T20 யாரை நீங்கள் பிக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய்.